ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனது கர்ம வினைகளை அனைத்தையும் நான் கரைத்து விட்டேன். உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது. 24/6/24 அன்று யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது, உன் கையில் வந்து சேரப்போகிறது. மகிழ்ச்சியான பாதையில் நீ முதல் படியில் அடியெடுத்து வைத்து விட்டாய். நான் உன்னை சந்தோஷமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல போகிறேன். இனி நடக்கப் போகும் ஆனந்தமான வாழ்க்கையை நன்கு உற்றுப்பார். என் மீது பல மடங்கு நம்பிக்கை கூடும் நேரம் இது. உனக்கு இனி ஒருபோதும் கவலை இருக்காது. ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நம்பிக்கையை பாதுகாக்கணும், பொறுமையை கைவிடக்கூடாது. அப்போதுதான் நீ என்னின் முழுமையான பிள்ளையாவாய். உனது நீண்ட கால போராட்டத்துக்கு நிறைவு வந்துவிட்டது. இன்னும் 3 நாட்கள் பொறுத்திரு. உன் தியானத்திற்கான பலனை நீ தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய். கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவு பெறப்போகிறாய். உன் பொறுமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன் நம்பிக்கையை மனதார ஏற்றுக்கொள்கிறேன். நான் அதற்கான பலனோடு உன்னிடம் வரப்போகிறேன். இன்னும் 3 நாட்கள் மட்டும் பொறுத்திரு. அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று ஏதோ வழிகளை தேடி நம்பிக்கையை இழந்து வாழ்க்கையை வாழ்ந்து விடாதே. யாரையும் நீ தேடி ஓட வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. இனி நான் உன் கூடவே இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளப் போகிறாய். இன்னும் 3 தினத்திற்குள் எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த உலகில் சிலர் எப்போதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டுள்ளார்கள். அதைத்தான் உனக்கும் செய்கிறார்கள். மன தைரியத்தோடு உன்னுடைய ஆற்றலை தேவையற்றவர்களிடம் இவர்களிடம் வீணாக்காதே. தேவையற்ற மனிதர்கள் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை உன் மனதில் இருந்த வலி, உன் வேதனை, துக்கம், தோல்விகளால் மனம் பரிதவித்ததை எல்லாம் முடிவிட்டுவிடும். உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கப் போகுது. நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கப் போகிறது. உன்னை ஏளனமாக பார்த்து நின்றவர்கள் முன்னால் உயர்ந்து நிற்கப் போகிறாய். தடைகளை தகர்த்து எரிந்து வெற்றி பெறப்போகிறாய். கலங்காமல் புலம்பாமல் நிம்மதியாக இரு. இன்னும் 3 நாட்கள் மட்டும் பொறுத்திரு. இனி எல்லாம் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். உன் கண்ணீரும் உன் கவலையும் மட்டும்தான் உன்னை பலவீனமாக காட்டும். கண்ணீரை தூக்கி எறி, கவலையை விட்டு ஒளி. அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. நடக்க வேண்டியதுதான் நடக்கும். எதையும் அழுது சுமப்பதை விட அதை ஏற்று சுமப்பது உனக்கு சிரமமில்லாமல் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்துக்கோ. இழப்பு என்பது தாங்க முடியாத ஒன்றுதான். அதன் வேதனைகளை சொல்லி மாளாது. ஆனால் அதை தாங்கிக் கொண்டுதான் வாழ்ந்தாக வேண்டும். இது ஒரு கடின இலக்குத்தான். உன் மனதை பக்குவப்படுத்தி கொண்டேனா எந்த துன்பமும் உன்னை நெருங்காது. நான் சொல்வதை கேட்டு கீழான நிலைக்கு இறங்கி நொந்து போய் விடுகிறேன் என்று ஒரு சில நேரம் நினைக்கிறாய். உண்மைதான், அப்படி நடக்கும் என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக நீ அந்த விஷயத்தை எல்லாம் செய்யாமல் இருக்கக்கூடாது. உன்னுடைய மனச்சாட்சிக்கு உன்னுடைய நெஞ்சை தொட்டு எந்தெந்த விஷயங்களை எல்லாம் அநியாயம் என்று நீ நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ செய்தால் நிச்சயமாக அது நல்லதாகவே இருக்கும். அது செய்ததற்கு பிறகு கஷ்டம் வருமே, துன்பம் வருமே என்று யோசிப்பதை தவிர உன்னுடைய மனசாட்சிக்கு அது நல்லதா கெட்டதா என்று உன் ஆள் மனதிற்கு தெரியும். தெரிந்தும் அதை செய்யலாமா வேண்டாமா என்ற கேள்வி உன் மனதில் எழும். ஆனால் அந்த நேரத்தில் நீ எந்த முடிவை எடுக்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையே திசை திருப்பக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முடிவு. அனைவரும் இந்த இடத்தில் தான் தவறுகிறீர்களே தவிர மற்ற அனைத்து இடத்திலும் மிக சரியாக உன்னுடைய வாழ்க்கையில் சரியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கை வாழ்வது என்பது வேறு, முடிவு ஏற்பது என்பது வேறு. யாரு வேண்டுமானாலும் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம். ஆனால் முடிவு எடுப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம். உன் சாயப்பா சொன்ன அறிவுரையை கேட்டு நட நிச்சயமாக 24/6/24 அன்று அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் கிடைக்கும். யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் என் பிள்ளையில் கிடைக்க செய்வேன். உனக்காக உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதை நினைச்சுக்கோ. உன்னை கைவிடவே மாட்டேன். என் ஆசீர்வாதத்தால்
நீ மதிக்கப்படுவாய், உயரப்படுவாய், பாராட்டப்படுவாய், பெருமை சேர்க்கப்படுவாய். நீ இழந்ததை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய். உன் வாழ்வில் தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற்றிவிட்டேன். இனிமேல் உனக்கு வெற்றிதான், அதுவும் வெற்றி மேல் வெற்றிதான். உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது. நக்கல் நையாண்டி இருக்கக்கூடாது மனதில். வஞ்சகத்தில் உக்கிரத்தில் இருக்கவர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள், கூடிய விரைவில் அழிந்து போவார்கள். உன்னை அசிங்கப்படுத்தியவர்கள், அவமானப்படுத்தியவர்கள், பேசக்கூடாத வார்த்தையை பேசி உன் மனதை புண்படுத்தியவர்கள் அழிந்து போக போகிறார்கள். கூடிய விரைவில் சிக்கி சின்னாபின்னமாக்கி விடுவேன் நான் இந்த சாயப்பா. என் பிள்ளையை எவ்வளவு வேதனைப்படுத்தி உள்ளார்கள் என்று எனக்கு தெரியும். அழுதாய், புரண்டாய், உனக்கு பேச தெரியாமல் இல்லை, பேசுவாய், ஆனால் உன் அப்பாவித்தனத்தை, உன்னுடைய வெகுளித்தனத்தை, நீ கண்ணீர் விடுவதை பலவீனமாக எடுத்துக்கொண்டு உன்னை புண்படுத்தி விட்டார்கள். ஆனால் நீ பண்பட்டவள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பொறுத்திரு தங்கமே, உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் கூடவே வந்து கொண்டுதான் இருப்பேன். அந்த நேரத்தில் அவர்களுக்கு பதிலடி என்றால் பதிலடி, சரியான பதிலடி கொடுத்து பள்ளத்தில் விழ வைப்பேன், சாய் செய்வேன். அதிகமாக உணர வைக்க பார்த்தேன், உணரவில்லை. பார்த்து கொண்டேதான் இருக்கேன். நம்பிக்கையோடு காத்திரு, உனக்கு பிடித்தபடியே நல்லதே நடக்கும். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய். உன்னோடு நான் இருப்பதை உணரும் காலமும் வரும். உன்னை அவமதிப்போரை கண்டு விரக்தி அடையாதே ஒருபோதும். நீ அவர்களே அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அசாதாரணமான சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன்வந்து நிற்பாய். தேவையில்லையா? அவர்கள் உன் முன் வர வேண்டாமா? விட்டுவிடு, அவர்களை முடக்கி வைத்து விடுகிறேன். நீ மனதில் வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். தூங்காத இரவுகள் இருக்கலாம், ஆனால் விடியாத இரவு எதுவும் இல்லை. முடியாத செயலும் இல்லை. நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. உனக்கு ஏற்படும் நிராகரிப்புகளை எண்ணி மனம் உடையாது. உன்னை யாராவது தூக்கி எறிகிறாள் என்றால் அந்த கடவுள் உன்னை மேலே தூக்கி விடுகிறார் என்றுதான் அர்த்தம். செய்யும் உதவியை மட்டும் சொல்லிக்காட்டி விடாதே. சொல்லிக்காட்டும் பழக்கம் இருந்தால் உதவி செய்யக்கூடாது. என்ன, நீ என் பிள்ளை. இன்று நீ சிரித்துக்கொண்டே பிறரை இகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கலாம், ஆனால் அதுவே உன் மீது வட்டியும் முதலுமாக திருப்பப்படும் என்பதை அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் நெண்டே கை நீட்டி இதை சொல்லிப்பா, என்னை பார்த்து சிரிக்கிறாயா? என்னை கேலி பண்ணுகிறாயா? என் சாயப்பா இருக்கிறார், உனக்கு தகுந்த நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்பார் என்று சொல். கவலைப்படாதே, யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் இன்னும் 3 நாட்களில் என் பிள்ளைக்கு கிடைக்கப் போகுது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.